ரஹ்மான் நம்மளுக்கு முக்காவாசி யாராவது நம்மள பேசின உடனே ஏன் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா போகுதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த நிமிஷத்தை யோசிச்சு பார்த்தோம்னா யாராவது ஏதாவது சொன்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த அதனால வீணான பொருளோ ஏதோ அதெல்லாம் விட நம்ம பட்ட அவமானம் இருக்குதுல்ல, கூணி குறைய நின்றுருப்போம்ல, நம்மளை மதிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோன்னு நம்ம நினைச்சிருப்போம்ல, நம்மளை இவ்வளவு சீப்பா நினைச்சாங்களா, இந்த மாதிரி நினைச்சிட்டாங்களா, அதுதான் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கு. நம்மளை நம்மளோட மதிப்பை வந்து அந்த இடத்துல இழந்துட்டோமோ, நம்மளை ஏமாத்திட்டாங்களே. ஸோ நம்மளை அந்த இடத்துல ஒரு சீப்பா நம்ம மதிச்சு நினைக்கிறனால மட்டும்தான், நம்மளை ஏதோ சீப்பா ஆக்கிட்டாங்களோ, நம்மளை மதிப்பு இல்லாம ஆக்கிட்டாங்களோ, இன்சல்ட் பண்ணிட்டாங்களோ, அவமானமா போச்சோ அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளை கூட நம்மளை பாதிச்சிருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மூமின் என்னைக்குமே தன்னை மதிப்பில்லாதவன் நான் நினைக்காதியேங்கிறா. அதே மாதிரி ஒரு பணம் இருக்கு, இது எவ்வளவு, இது 10,000 தானே, இது எவ்வளவு இப்போ? ஏன் நான் நல்லா கசக்கிட்டேனே, நல்லா கசக்கிட்டேன், இப்போவுமா இது 10,000? இப்போ ஒரு பணத்தோட மதிப்பை நீங்கள் எவ்வளவு கசக்குனாலும் கீழே தூக்கி போட்டான்னு அந்த பணத்தோட மதிப்பு அதே 10,000 சொன்னா உங்க மதிப்பு எப்படி குறையும்? யாரோ பேசினா, யாரோ இது பண்ணா, எப்படி உங்க மதிப்பு எப்படி குறையும்? உங்க மதிப்பு உங்க பொருளுக்கு நீங்க வேல்யூ வைக்க போறீங்களா, அந்த யாரோ உங்களுக்கு வேல்யூ வைக்க போறாங்களா? இந்த பேக்கோட வேல்யூ, இந்த போனோட வேல்யூ அதெல்லாம் முடியாது. இது 1 ரூபாவை நான் சொல்லிட்டேன், நீங்க சொன்னா நான் ஒத்துக்குருவேனா? I know the value. I bought this. I know my value. I have my value. I built this. And Allah is with me. ஏன் அப்ப நம்ம எதுக்காக நம்ம வேல்யூவை யாரோ ஒருத்தரை வச்சு நம்ம எதுக்கு வேல்யூ பண்ணணும்? Who is the owner for this? ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட போனாராம், ஒரே ENT கிட்ட போய்க்கிறார், காது ஃபுல்லா வெந்து போயிருந்திருக்கு. இந்த ENT பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் காது இப்படி வெந்து போயிருக்குதே, என்ன நடந்துச்சு? இல்லை டாக்டர், நான் வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவள் பொண்டாட்டிட்டு இருந்து ஃபோன் வந்துச்சு. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவசரத்தில் ஃபோன் ஆக்குன்னு நினச்சி அயன் பாக்ஸ் எடுத்து காதில் வச்சிட்டேன். அடடா, அப்படியா பண்ணா? சரி, அப்போ இன்னொரு காதே, அவன் இன்னொரு முறை ஃபோன் பண்ணிட்டால, அப்போ ஒரு முறை ஃபோன் பண்ணதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. அவன் இன்னொரு முறை ஃபோன், நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு இன்னொரு முறையெல்லாம் ஃபோன் பண்ண தேவையில்லை. ஒரு முறை நடந்த இன்சிடென்ட்டையே இப்படித்தான் ஃபோன் வந்துச்சு போட்டாலா, இப்படி எடுத்து காதில் வச்சேன். அந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த இன்சிடென்ட்டை வச்சு வச்சு ஒரு முறை நம்ம போனா, இப்போ ஒரு முறை நம்மளை பேசியிருப்பா, பட் அந்த இன்சிடென்ட்டை திருப்பி 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 நம்ம நினச்சி பார்த்து உடம்பு ஃபுல்லாக நம்ம வேக வச்சிருக்கோம். இது நமக்கு தேவையா? இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு அடுத்த பிரச்சனைங்கிறது என்ன? நான் எவ்வளவோ எவ்வளவோ பண்ணினேன், நான் என்னென்னமோ செஞ்சேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் அவளை வளர்த்து விட்டேன், அவளுக்கு இந்த மாதிரி பண்ணேன், அவன் கஷ்டமான நேரத்தில் நான் அவங்களுக்கு செஞ்சேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி செய்யலை, இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி வைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நான் கொடுக்க நாடுனதை யாராலையும் தடுக்க முடியாது, நான் கொடுக்க நாடுனதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்கலன்றாலும் அல்லாஹ் யார் மூலமாவது கொடுக்க வச்சுருப்பான். அப்போ இந்த இடத்துல நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறான். ஆனால் இப்படி நம்மளுக்கு நடந்துகிட்டாங்கிறதுனால அவளுக்கு திருப்பி நம்ம வேற ஏதாவது இருக்க நினைச்சோம்னா நம்ம அந்த இடத்துல யாரா போயிடுறோம்? அல்லாஹ் நல்ல செய்தியை யார் மூலமா அனுப்புறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அனுப்புறான். கெட்ட விஷயங்கள் யார் மூலமா வரும்? ஷைத்தான் மூலமா வரும். நம்ம யாரா இருக்க விரும்புவோம்? அப்ப நம்ம மூலமா ஒரு நல்லதை செய்ய வச்சிருக்கான் ஆண்டவன். ஸோ அவங்க அதுக்கு ரெஃப்ளெக்ஷன் பண்ணலைங்கிறதுனால நம்ம மூலமா திருப்பி ஒரு தப்ப செய்ய வச்சிருவானோ? ஆனோடனே நீங்க காப்பாத்து. அடுத்து நம்மளுக்கு எது வருத்தமா இருக்கு? நம்ம வீட்டுக்கு இவங்க வரலையே, அவங்க வரலையே, நம்மெல்லாம் எல்லா விசேஷத்துக்கும் போனோம் ஆனா பார்க்க வரலையே. நம்ம வீட்டு நம்மளுக்கெல்லாம் நம்ம கம்யூனிட்டியில பொதுவா நடக்கிற விஷயம் அது, ஒரு நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ண, அது வந்து ஏதோ நம்மளை இன்சல்ட் பண்ணிட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நம்மள கூப்பிடலையே, நம்ம போன் பேசலையே, நம்ம வைக்கலையே, இது பண்ணலையே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறா, அவர்கிட்ட போய் கேக்குறா. போர் நடக்கும் போதே நிறைய பேர் போருக்கு போகாம இருந்துறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த மாதிரி போருக்கு வராமல் இருந்துட்டார், இவர் போருக்கு வராமல் இருந்துட்டாருன்னு மூட்டி கொடுக்குற மாதிரி வந்து கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒத்த வரியில் பதில் சொல்கிறாங்க, அதை விடுங்க, நீங்கள்
அவளை கொண்டு நன்மை இருக்குமாயின் அல்லாஹ் அவர்களை நம்மளோட சேர்த்து வைப்பான், அல்லாஹ் அவர்களை நம்மளோட சேர்த்து வைப்பான். அவளை கொண்டு நம்மளுக்கு நல்லது இல்லாட்டா அந்த தீங்குல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். ஸோ யாரும் நம்மளோட பேசலையா, யாரும் நம்மளை பார்க்க வரலையா, அதை விடுங்க. அவளை கொண்டு நன்மை இருக்குமாயின் அல்லாஹ் அவரை நம்மளை சேர்த்து வைப்பான். அவளை கொண்டு ஏதாவது தீமை இருக்குமாயின் அதெல்லாம் அதுலேருந்து அந்த தீமையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறா. ஆனால் நம்மளுக்கு மனசில் இப்படி வர்ற எண்ணங்களை அப்போ எப்படி தான் வெளியேற்றுறது, எப்படி தான் என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிறோம். சின்ன பிள்ளையில நம்மளுக்கு மாத்திரை தருவாங்க, தரும்போது என்ன செய்வாங்க, தேனை கலந்து அதில் தருவா. ஏன் அப்படி தரா, அந்த கசப்பு நம்மளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு மாத்திரையாவே சில நேரம் அந்த கசப்பான சம்பவங்கள் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம இப்போ என்ன செய்யணும், அந்த கசப்பை வச்சு 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 ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, வி ஹாவ் டு லுக் ஃபார் த தேனா. இப்போ தேனை தான் இப்போ நம்ம பார்க்கணும். அடுத்த ஒரு நல்ல இன்சிடெண்ட், திங்க் அபவுட் இட், எது நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில், சந்தோஷங்கள், நிம்மதிகள், மகிழ்ச்சியான விஷயம் என்ன நடந்துச்சு, இதை இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மறந்துடும். சைக்காலஜிஸ்ட் நீங்க நடக்காட்டா கூட இம்போஸ் பண்ணுங்க, இமேஜினேஷனா இது இப்படிதான் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி இம்போஸ் பண்ணுங்க. இட்ஸ் அ சூப்பர் இம்போசிங் டெக்னிக். இம்போசிங் த பேடுக்கு மேல நீங்க நல்லதை வந்து இம்போஸ் பண்றிய, அதுதான் சரியான ஒரு பாயிண்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கசப்பை வந்து நீங்க மறந்துடுங்க அப்படின்னு. ஸோ சூப்பர் இம்போசிங் டெக்னிக். இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் ஸ்டடி வந்துச்சு பேப்பரில். ஒரு 75 வயசு ஒரு அப்பா நேம், ரெண்டு மகனா. இவர் ரெண்டாவது மனைவி முடித்த உடனே இந்த ப்ரையாரிட்டி வந்து இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு போயிருச்சு, பிள்ளை உள்ள சரியாக கவனிக்கலை. தி க்ரோன் அப். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி வந்திருக்குது, எப்படி வந்திருக்கு, சைக்காலஜிக்கல் கேஸ் ஸ்டடி. இப்போ இந்த அப்பாவுக்கு வந்து 75 வயசு, செகண்ட் ஒய்ஃப் இல்லை. இப்போ வந்து அவர் கடைசி காலத்தை பிள்ளை உள்ளோட வாழ நினைக்கிறார், ரெண்டு பிள்ளை உள்ளோட வாழ நினைக்கிறாரு. ஸோ அவர் ரெண்டு பிள்ளைகளையும் அப்ரோச் பண்ணி பேசுகிறார். இதில் மூத்த பையன் வந்து ஓகே எல்லாத்தையும் மறந்துட்டார். சரி இப்போ மனம் திருந்தி வர்றாரு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போயிட்டேன். ஆனால் ரெண்டாவது மகனோட அந்த பழசை மறக்கவே முடியலை. இவரோட இக்னரன்ஸ்னால, இவர் நம்மளை கவனிக்காதனால இவருக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மனசில், நான் ஒருபோது சேரவே மாட்டேன்ட்டார். இதில் என்ன விசேஷம்டா, ரெண்டு பேருக்குமே டிப்ரெஷன் வந்து ரெண்டு பேரும் ஒரே டாக்டர்கிட்ட காட்ட போகிறாங்க. என்ன ஆயிருக்குது, அதாவது நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன்னு நினச்ச மூத்த பையன் நல்லா இருக்கிறான், மனசில் எந்த இதுவும் இல்லை. பட் அந்த அவன் இந்த பையன் நம்மளோட சேரலையே, நம்ம தப்பு பண்ணமோன்னு நினைச்ச அப்பாக்கும் டிப்ரெஷன். இவருக்கு நான் புடிவாதமா உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவரால நிம்மதியா இருக்க முடியுதா, அந்த கிரட்ஜஸ் மனசுல வச்சுட்டு இவரால ரெண்டாவது மகனோட நிம்மதியா இருக்க முடிஞ்சா, இருக்க முடியல. அப்ப அந்த சைக்காலஜிஸ்ட் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்க மனசுல வந்து கிரட்ஜஸ் இருந்துச்சுன்னா டுவார்ட்ஸ் ஹூம் தட் ரிசன்மெண்ட் அப்படிங்கிறவள மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணாது, இட் டிஸ்ட்ராய்ஸ் யூ. உங்க மனசுல இருக்கிற அந்த ஃபர்கியூனஸ் வந்து நீங்க மறக்காட்டா கூட பரவாயில்லை, உங்களால மறக்க முடியாட்டா கூட பரவாயில்லை, ஆனா நீங்க ஃபர்கியூ பண்ணிட்டேன்றால அதோட டெப்த் வந்து குறைஞ்சிரும். இன்சிடென்ட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கே, இது உங்களை அந்த அளவுக்கு உங்களை போய் பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எடுத்து பார்ப்போம், நம்ம நம்ம வீட்டுல யாரோ ஒரு குப்பையை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்க குப்பையை போட்டாங்கிறதுக்காக நம்ம அவங்க போட்ட குப்பை நான் எடுக்க மாட்டேன்ட்டு வச்சுக்கிட்டே அதையே டெய்லி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன, அந்த குப்பை கிடக்குற இடம் என்னாங்க, நம்ம அதை மோந்துகிட்டிக்கிற நம்மளுக்கு என்ன. சரி இந்த குப்பையை அவ வீட்டை எடுத்து போடாம விடமாட்டேன் ரிவெஞ்ச் எடுக்கிறோம்னு எங்களை, அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணுமா இல்லையா, அது வரைக்கும் இந்த குப்பையை பத்திரமா வச்சு நம்ம பாத்துக்கிட்டு இருக்க போறோமா. அப்ப இந்த குப்பையை முதல்ல நம்ம அகட்டணும்ல. இந்த கிரட்ஜஸ்ங்கிறது என்ன, நம்ம மனசுல இருக்கிற என்ன, அது வாட் இஸ் இட், அது ஒரு குப்பை தானே. சோ அதை முதல்ல நம்ம வெளியேற்ற